தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சீனா ஆன்லைன் கந்துவட்டி செயலி வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுதர்ஷன், இது குறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம். சீன ஆன்லைன் கந்துவட்டி செயலி வழக்கு வந்து தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே இந்த சீன ஆன்லைன் கந்துவட்டி செயலி வழக்குல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கைதாகிறார்கள். இதில் சீனர்கள் தான் அதிகம். முக்கியமாக சீனர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. அதாவது சீனர்களை விசாரிக்க வேண்டும்னா மொழிபெயர்க்கவும் அதற்கு வந்து அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க ஒரு 2 நபர்கள் தேவை. இதன் காரணமாக இவை அனைத்துமே சிபிசிஐடி மூலம் விசாரிக்கப்படும் என்று காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்த பேர் தான் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சீனர்களை, அதாவது இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 4 சீனர்களை பிடிக்கவும் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வெளிநாட்டிற்கு சென்று அவர்களை பிடித்து வந்து அவருடன் தொடர்ந்து விசாரணையானது நடைபெறும். அதற்காகவே இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். இவர்களை பிடிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு போலீசார், அதாவது இன்டர்போல் போலீசாருடைய உதவியை நாடியும் இவர்களை பிடிக்க வந்து போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் வந்து ஒரு 4 பேரை இன்னும் 3 நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக தான் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது விரிவாக நடத்தப்படும் என்ற காரணத்திற்காகவே இந்த வழக்கு இங்கே மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை வந்து விரிவாக நடத்தப்படும் என்று காவல் ஆணையர் ஏற்கனவே சொல்லியிருந்த பேரில் தான் தற்போது இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுதர்ஷன்.